கடலூர் மாவட்டம் பன்ரோட்டி அருகே உள்ள தெற்குத் தெற்கு தருவை தான் ராஜசேகர் வயது இருபத்தாறு இவருடைய மனைவிதான் சுகன்யா வயது இருபத்தைந்து பட்டதாரியான இவர் தற்போது கொள்ளுக்காரன் குட்டையில் உள்ள ஒரு தனியார் கல்வியல் கல்லூரியில் பி எட் படித்து வருகிறார் இந்நிலையில்தான் சுகன்யா நேற்று அவரது மூன்று வயது பெண் குழந்தையுடன் கடலூர் மாவட்ட போலீஸ் சுப்பரண்டான ஸ்ரீ அபிநவியுடன் புகார் கொடுத்தார் அந்த மனுவில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் எனக்கும் ராஜசேருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது மூன்று வயதில் தர்ணிகா என்ற குழந்தையும் உள்ளது எனது கணவருக்கு சில பெண்களுடன் தொடர்பு இருந்தது என்றும் இதை கண்டித்த என்னை எனது கணவர் மற்றும் அவரது தாய் தந்தை நாத்தனார் ஆகியோர் அடித்து துன்புறுத்தினார்கள் இது குறித்து காடாம்புளியூர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் அதன் பேரில் போலீசார் இருவரையும் அழைத்து சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் அதன் பிறகாவது அவர் மனம் திருந்தி வாழ்வார் என்ற நம்பிக்கையில் பழைய சம்பவங்களை எல்லாம் மறந்து அவருடன் குடும்பம் நடத்தி வந்தேன் ஆனால் தற்போதோ டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் மீண்டும் எனது கணவர் சில பெண்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு என்னை துன்புறுத்தி வருகிறார் என்றும் இதற்கிடையே புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்ணை காணவில்லை என்று எனது கணவர் கடத்திச் சென்று விட்டதாகவும் அறந்தாங்கி போலீசார் என்னிடம் விசாரணை நடத்தினார்கள் அதன் பின்னர் அவர்கள் டிக்டாக் வீடியோ ஒன்றையும் அனுப்பியிருந்தார்கள் அதில் எனது கணவருக்கு அருகில் நின்ற பெண் ஒருவர் கண்ணை மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த ஒருவே என்ற சினிமா பாடலுக்கு நடனம் ஆடுவது போன்ற காட்சியும் இருந்தது மேலும் இது போன்ற சில வீடியோ காட்சிகள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் விசாரணையில் அந்த பெண் கவினையா என்பதும் டிக்டாக் செயலியின் மூலம் பழக்கம் ஏற்பட்டதும் அவரை எனது கணவர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதும் தெரிய வந்தது இது தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு காடாம்புளியூர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் அதில் தன்னுடைய கணவர் பல பெண்களை தான் திருமணம் ஆகவில்லை என்று கூறி டிக்டாக் மூலமாக பழகி அவருடன் தனிமையில் இருப்பதும் சில பெண்கள் கல்யாணத்துக்கு முன்பு தனிமையில் இருப்பதற்கு விரும்பாத பெண்களை திருமணம் செய்து கொண்டு தனிமையில் இருந்துவிட்டு அதன் பிறகு அவர்களை ஏமாற்றுவதும் தற்போது என்னுடைய கணவர் கவிதா என்ற பெண்ணுடன் குடும்பம் நடத்தி வருவதாகவும் புகார் கொடுத்திருந்தார் அவர்கள் மனுவை வாங்காதால் இணையதளம் மூலம் புகார் செய்தேன் தொடர்ந்து பன்ரொட்டி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்திலும் புகார் கொடுத்தேன் கடந்த பத்தாம் தேதி முதல் தொடர்ந்து போலீஸ் நிலையத்துக்கு சென்றும் வருகிறேன் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக போலீசார் என்னிடமே விசாரணை நடத்தி வருகிறார்கள் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் மிரட்டலும் வருகிறது இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன் எனது கணவரை கண்டுபிடித்து மீட்டுத்தர வேண்டும் என்றும் எனக்கும் என் குழந்தையைக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட போலீஸ் சுப்ரன் ஸ்ரீ அபினவ் விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி